सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहम् अहम् भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। ते साधुकृत सर्वार्था ज्ञात्वा आत्यन्तिकमात्मनः मनसा धारयामासुः वैकुंठ चरणाम्बुजं तद्ध्यान उद्रिक्तया भक्त्या विशुद्ध धिषणाः परे तस्मिन् नारायणपदे एकांतमतयो गतिम् अवापुर् दुरावापां ते असद्भिः विषयात्मभिः विधूतकल्मषा स्थानं विरजेन आत्मना एव हि। विदुरोऽपि परित्यज्य प्रभासे देहमात्मवान् कृष्णावेशेन तच्चित्तः पितृभिः स्वक्षयं ययौ। द्रौपदी च तदाज्ञाय पतीनाम् अनपेक्षतां वासुदेवे भगवतीः एकांतमतिः आपतम्। यश्रद्धया एतद् भगवत्प्रियाणां पाण्डोस्सुतानां इति संप्रयाणं शृणोति अलं स्वस्ति अयनं पवित्रं लब्ध्वा हरौ भक्तिमुपैति सिद्धिम्। பாண்டவர்களனுடைய ஸ்வர்காரோகணத்தை பத்தி வர்ணிச்சார் 15வது அத்தியாயத்துல. அதுல வந்து தன்னுடைய மனதை அந்த கண்ணனுடைய திருவடியில செலுத்தி சர்வார்த்த அதுதான் வந்து ஐகாந்திகம், அதுதான் ஆத்தியந்திகம், அதுதான் மோக்ஷம்ங்கிறத வந்து புரிஞ்சுண்டு தன்னுடைய அந்த தியானத்தினால பக்தியை வளர்த்திண்டு பக்தியினால தன்னுடைய புத்தியை நிர்மலமாக்கிண்டு அந்த புத்தி அந்த நிர்மலமான புத்தியை அந்த நாராயணனுடைய பாதத்துல வந்து செலுத்தி துரவாபாம் கதிம் அவாப அவாபுகு யாராலையும் அடைய முடியாத, கெட்டவர்கள்னால அடைய முடியாத, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனதினால் அடைய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கதியை அடைந்தார்கள் பாண்டவர்கள். மேலும் திரௌபதியும் தன்னுடைய கணவன்மார்களுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அவளும் தன்னுடைய மனசை வந்து கண்ணனுடைய திருவடியில செலுத்தி தானும் அந்த கண்ணனை அடைந்தாள். இப்படி பக்தியுடன் இந்த ஒரு பிரயாணத்தை பத்தி நம்ம வந்து பாராயணம் பண்ணோம்னா எல்லாருக்குமே ஒரு பவித்திரமான ஒரு ஒரு பதம் கிடைக்கும், மங்களமான ஒரு பதம் கிடைக்கும். அந்த பதம் என்னன்னா ஹரௌ பக்தி, ஹரியின் இடத்துல ஒரு பக்தி ஒரு சித்தி உபைத்தி, சித்திங்கிறச்சு இந்த இடத்துல மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சொன்னார். இப்ப மேல கதை ப்ரொசீட் ஆக போறது. ஏன்னா யுதிஷ்டர் பாண்டவர்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பரீட்சித்த வந்து இதுல ராஜ்யத்துல ஸ்தாபனம் பண்ணார் அப்படின்னு சொன்னதுனால அந்த பரீட்சித்தினுடைய கதை இப்போ மேலும் வர்ணிக்க போறா. ததச்ச ஷோடசே, நம்ம போன இதுல வந்து ஸ்ரீதரனுடைய அந்த இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். ததச்ச ஷோடசே பூமி தர்மயோகோ கலி கிண்ணயோகோ சம்வாதே வர்ணியதே பிராப்திஹி பாலகஸ்ய பரீட்சிதா. ரொம்ப கலியினால வாட்டப்பட்ட துன்புறுத்தப்பட்ட பூமியும் தர்மமும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு பரீட்சித் மகாராஜா வரர். அந்த பூமியை பரிபாலனம் பண்ணக்கூடிய பரீட்சித் மகாராஜா அங்க வரர். இப்போ சூத உவாச்ச தத பரீட்சித் த்விஜவர்ய சிக்ஷயா மஹீம் மகாபாகவத சசாசஹா யதாஹி சூத்யாம் அபிஜாத கோவிதாஹ சமாதிஷன் விப்ர மகத்குணஸ் ததா. யதா, எவ்வாறு உங்களுக்கு வந்து த்விஜ அபிஜாத கோவிதாக அபிஜாத கோவிதாக சூத்யாம் யதா சமாதிஷன் ததா மகத்குணா மகாபாகவத பரீட்சித் த்விஜவர்ய சிக்ஷயா மஹீம் சசாச. இந்த எவ்வாறு சூத்யாம், சூத்யாமங்கிறச்சு அவர் பிறக்கும் பொழுது, இதுல இருக்கிறச்சே பிறப்பின் பொழுது அந்த கணிக்கிறவா எல்லாருமே இந்த குழந்தை வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியா வரப்போறான், இந்த பூமியை வந்து நன்னா ஆளுவான் அப்படின்னு சொல்லி அந்த கோவிதர்கள் அந்த தேர்ச்சி பெற்றவர்கள் யார் யாரெல்லாம் ஜாதகத்தை பார்த்து அந்த பிறப்பை பற்றி தெரியுமோ அவர்கள் கூறினவாறு யதா எவ்வாறு சூத்தியாம் பிறப்பின் பொழுது யதா எவ்வாறு அபிஜாத கோவிதாக பிறப்பின் செயல்களை நன்கு அறிந்தவர்கள் அபிஜாத கோவிதாக, அபிஜாதங்கிறது பிறப்பு,
கோவிதான தேர்ச்சி பெற்றவன் தக்ஷா. சோ அபிஜாத கோவிதா பிறப்பின் செயல்கள் பிறப்பின் ரகசியங்களை அறிந்தவர்கள் யதா சமாதிஷன்னு எவ்வாறு கூறினார்களோ. ஹே விப்ர, சௌனகரை பார்த்து சொல்றார் சூத பௌராணிகர், ஹே விப்ர மகத்குண ததா, அவ்வாறே மகத்குணா மகதாம், மகத்குணகாங்கிறதுக்கு மகதாம் குணாக யஸ்மின்னு சஹா, யாரிடத்தில் உயர்ந்தவர்களின் குணம் இருக்கின்றனவோ. மகாகுணகான்னு சொன்னா பெரிய குணம் அவ்வளவுதாங்க. வேற மகத் குணகான்னு சொன்னோம்னா மகதாம் குணகா யஸ்மின்னு, யாரிடத்தில் மகதாம் பெரியோர்களின் குணமானது இருக்கிறதோ அப்பேற்பட்டவன். மகத் குணகா நல்ல குணங்களை பொருந்தினவனான பரீட்சித்து, மேலும் மகா பாகவதா பகவானுடைய பக்தி, பகவானிடத்துல பக்தியை கொண்டவன் அந்த பரீட்சித்து. கர்ப்பத்திலேயே அந்த பகவானுடைய அந்த ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருந்துருந்தானோ இல்லையோ, அதனால அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மனசு வந்து அவன் இடத்துல இருக்கு. அதனால மகா பாகவதா, ஒரு பெரிய பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய பரீட்சித், த்விஜவர்ய சிக்ஷையா, த்விஜவர்யானாம் பிராமணர்களில் வர்யா வசந்த பிராமணா. சோ ஜென்ரலி வந்து நீங்க பார்த்தோம்னா மினிஸ்டர்ஸா இருக்கிறவா வந்து பிராமணாளா இருப்பான். க்ஷத்ரியன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டி, குணகர்ம விபாகசகா மாதிரி உங்களுக்கு அந்த டியூட்டியில மினிஸ்டர்ஸா இருக்கிறவா ஜென்ரலி வந்து பிராமின்ஸா இருப்பான். த்விஜவர்யாணாம் சிக்ஷையா, பிராமணர்களினுடைய சிக்ஷையா, சத் உபதேசேன, நல்ல அவர்களுடைய ஒரு உபதேசத்தை கொண்டு, மஹீம் சசாசக, இந்த பூமியை ஆண்டார் அல்லவா. அந்த ஹாங்கிறது சில சமயம் வந்து ஒண்ணுமே இல்லாத வெறும் அந்த மீட்டரை ஃபில் பண்றதுக்கு எடுத்துக்கலாம், சில இடங்கள்ல வந்து இண்டீட் கலு அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் அந்த ஹாங்கிறது. சோ ததஹா, பிறகு, பிறகுங்கிறச்சு பாண்டவானாம் ஸ்வர்காரோகணானந்தரம். சோ ததஹா, அதற்கு பிறகு அந்த பாண்டவர்கள்லாம் சொர்க்கத்தை ஆரோகணம் செய்த பிறகு, பரீட்சித்தானவன் எவ்வாறு சூத்தியாம் பிறப்பின் பொழுது அபிஜாத கோவிதாக அந்த ஜாத கர்மாக்களை அறிந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சூத்தியாம் ஜென்மனி, இவனுடைய ஜென்மா பொழுது பிறப்பின் பொழுது எவ்வாறு அவர்களால் அவர்கள் சமாதிஷன்னு கூறினார்களோ, எப்படி இப்படி எல்லாம் நடக்க போறான், இந்த குழந்தை எப்படி இருக்க போறது அப்படிங்கறத எப்படி அவள்லாம் சொன்னாலோ, அதே போல ததா மகத் குணஹா, மகத்துக்களுடைய குணங்கள் பொருந்தினவனான இந்த பரீட்சித், த்விஜவர்ய சிக்ஷையா, மந்திரிகளினுடைய ஒரு உபதேசத்தை கொண்டு, மஹீம் சசாச, இந்த பூமியை ஆண்டா. ததப் பரீட்சித் த்விஜவர்ய சிக்ஷையா மஹீம் மகாபாகவதா சசாசா யதாஹி சூத்யாம் அபிஜாத கோவிதாஹ சமாதிஷன் விப்ர மகத்குணஸ்ததா. ச உத்தரஸ்ய தனயாம் உபயேமே இராவதீம் ஜனமேஜயாதீன் சதுரஹா தஸ்யாம் உத்பாதயத் சுதான். சஹா, இந்த பரீட்சித், உத்தரஸ்ய தனயாம் இராவதீம் உபயேமே, உத்தரஸ்ய தனயாம், உத்தரஹா அபிமன்யுனுடைய மனைவி உத்தரா, உத்தராவனுடைய சகோதரன் உத்தரஹா. சோ உத்தரஸ்ய தனயாம், உத்தரனுடைய பெண்ணான இராவதீம் உபயேமே, உபயேமேன்னு இங்க இருக்கணும், அது வந்து சந்தியில தான் உங்களுக்கு அந்த லோபமா இருக்கு. சோ உபயேம இராவதீம் அப்படின்னு. சஹா உத்தரஸ்ய தனயாம் இராவதீம் உபயேமே, அவளை கல்யாணம் செய்தான். அவளிடத்தில் தஸ்யாம், அந்த இராவதியின் இடத்தில், ஜனமேஜயாதீனு சதுரஹா சுதானு உத்பாதயத், உதபாதயத்துன்னு இருக்கணும், உதபாதயத்துன்னு இருக்கோ இல்ல, உத்பாதையன்னு சில இடங்கள்ல உங்களுக்கு இருக்கும், உத்பாதையன்னு இருந்ததுன்னா அது வந்து சத்ரு பிரத்யமா எடுத்துக்கணும். சரி, சோ உதபாதயத்து தான் இருக்கணும், ஆனா இங்க எல்லாம் அது வந்து ஆர்ஷ பிரயோகம். சோ உத்பாதயத்து, அவளிடத்தில் ஜனமேஜயன் முதலிய நான்கு பிள்ளைகளை உத்பாதயத்து. ஜனமேஜயன், பீமசேனன், உக்ரசேனன், ஸ்ருதசேனன், நாலு பேர் அவனுக்கு பிள்ளைகள். ஜனமேஜயன், பீமசேனஹா, உக்ரசேனஹா, ஸ்ருதசேனஹா. சஹா பரீட்சித்தானவன், உத்தரனுடைய பெண்ணான இராவதியை கல்யாணம் செய்தான்.
அவளிடத்தில் பஸ்யாம் ஜனமேஜயன் முதலிய சதுரக நான்கு சுதானு பிள்ளைகளை உற்பத்தியது உண்டு பண்ணான். ஆஜஹார அஸ்வமேதான் ஸ்திரீனு கங்காயாம் பூரி தட்சிணான சாரத்வதம் குரும் கிருத்வா தேவாக எத்திர அக்ஷிகோச்சராக எத்திர தேவாக அக்ஷிகோச்சராக தத்ர கங்காயாம். எத்திரங்கிறதுக்கு தத்ர ஒண்ணு போகணும். அதனால எத்திர எங்கு தேவர்கள் அக்ஷிகோச்சராக பிரத்யக்ஷமாக வந்து அவனிடத்துல இருந்து ஆகுதியை எடுத்துட்டாலும் ஜென்ரலி நம்ம வந்து பிரத்யக்ஷ தேவதைகள் ஆனா கையில அவ வாங்கிக்க மாட்டான், திருஷ்டி கோச்சராக தான். அதையும் வந்து அக்னியில தான் போடணும். ஜஸ்ட் பிகாஸ் பிரம்ம இந்திரன் வந்து நேரம் நிக்கிறான் என் கையில கொடுன்னா கொடுக்கூடாது. அது அந்த ஆகுதியில போட்டு அந்த அக்னி மூலியமா தான் அவளுக்கு வரணும். அப்போதான் அது வந்து ப்ராப்பர் சேனல், அப்போதான் அது வந்து நமக்கு பலனை கொடுக்கும், அபூர்வத்தை கொடுக்கும். ஆகையினால ஆஜஹார அஸ்வமேதான் ஸ்திரீன்னு த்ரீனு அஸ்வமேதான்னு பூரி தட்சிணான்னு ஆஜஹார செய்தார். ஆஜஹார கிருதவான் இத்தியர்த்தா, அவ்வளவுதான். ச ஆஜஹார சாரத்வதம் குரும் கிருத்வா, எங்க அது சாரத்வதம் எங்க இருக்குன்னு பார்த்தேன். சாரத்வதம் குரும் கிருத்வா, சாரத்வதகாங்கிறது கிருபர், கிருபரை குருவாக செய்து விட்டு. கிருபர் வந்து இவர் இல்லையா சிரஞ்சீவியில, கிருபகா அஸ்வத்தாமாச்ச இவெல்லாம் வந்து சிரஞ்சீவியா இருக்கக்கூடியவா. சோ அதனால கிருபர் வந்து குருவா இருந்தார் அந்த கௌரவர்களுக்கு. யுதிஷ்டருக்கு அடுத்தது, பாண்டவருக்கு அடுத்தது பரீட்சித் வந்து ராஜாவா இருக்கிறதுனால அங்கேயும் வந்து புரோஹிதரா இருக்கிறது, குருவா இருக்கிறது உங்களுக்கு கிருபர். சோ சாரத்வதம் குரும் கிருத்வா, கிருபரை வந்து குருவாக செய்துவிட்டு எத்த எங்கு எந்த அஸ்வமேத யாகங்களில் தேவாக திருஷ்டி கோச்சராக பபூபு, அக்ஷி கோச்சராகன திருஷ்டி கோச்சராக கண் எதிர்க்க தோன்றினவர்களாக ஆனார்களோ அந்த தேவர்கள் எங்கு தாத்ரிஷ தத்ர கங்காயாம், அந்த கங்கைக்கரையில் பூரி தட்சிணானு த்ரீனு அஸ்வமேதானு மூன்று அஸ்வமேத யாகங்கள், அதுக்கப்புறம் பூரி ஏராளமான தட்சிணைகளுடன் கூடின அஸ்வமேத யாகம். இந்த பூரி தட்சிணாங்கிறது அஸ்வமேத யாகத்துக்கு விசேஷமா வருது. பூரி தட்சிணானு ஏராளமான தட்சிணையை கொண்ட த்ரீனு மூன்று அஸ்வமேதானு. முன்னாடியே பாண்டவர்கள் பண்றச்சையே நம்ம பார்த்தோம், யுதிஷ்டர் வந்து இது முடிஞ்ச உடனே மூணு அஸ்வமேத யாகம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம், யுத்தம் முடிஞ்ச உடனே. அதனால பூரி தட்சிணானு ஏராளமான தட்சிணைகளை கொண்ட மூன்று அஸ்வமேதானு அஸ்வமேத யாகங்களை ஆஜஹார கிருதவான் செய்தான். நிஜகிரக ஓஜசா வீரஹ கலிம் திக்விஜயே க்வசித் நிருபலிங்க தரம் சூத்ரம் க்னந்தம் கோமிதுனம் பதா. திக்வசித் திக்விஜயே, இப்போ வந்து மூன்று அஸ்வமேத யாகங்களை பண்ணதுக்கு அப்புறம் திக்விஜய யாத்திரைக்கு கிளம்புறா பரீட்சித். கிளம்பும் பொழுது பரீட்சித் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி திக்விஜய யாத்திரம் பண்ணும் பொழுது ஒரு சூத்ரனை பாக்குறார். அந்த சூத்ரன் வந்து நிருபலிங்க தரம், அரசன் போல ஒரு சின்னத்தை கொண்டவனாக இருக்கும் அந்த சூத்ரனை பார்க்கிறான். அந்த நிருபலிங்க தரம் சூத்ரம் மேலும் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா, பதா கோமிதுனம் க்னந்தம், பதா தன்னுடைய காலினால் கோமிதுனம் ஒரு பசு ஒரு காளை இவ்விரண்டையும், மிதுனம்ங்கிறது கபில், சோ மாட்டினுடைய ஒரு இரட்டை, அப்போ இந்த இடத்துல மிதுனம்ங்கிறச்சு ஒரு பசு ஒரு காளை இவ்விரண்டையும் பதா காலால் க்ரந்தம் ஹிம்சை செய்கின்றவனாக, க்ரந்தம்னா கொள்கின்றவனான ஒரு புருஷனை பார்த்தான். அந்த புருஷன் யாருன்னா கலி. கலி வந்து ஒரு நாலாவது வர்ணத்தாரனுடைய ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு அதிலையும் தன்னுடைய ஒரு அரசனுக்கு உரிய லட்சணங்களை உடையவனான ஒரு சூத்ரன். ஏன்னா அது வரைக்கும் உண்டானவா க்ஷத்ரியன்னா ஆள்றவன், அவன் தான் அரசனா இருப்பான். பிராமணர்கள் யாகம் செய்யறவா அல்லது இந்த மாதிரி அட்வைஸ் பண்றவா சொல்லி கொடுக்கிறவா அத்தியனம் அத்தியாபனம் இந்த மாதிரி அவரவர்களுடைய ஒரு வேலைக்கு ஏத்த மாதிரி அவரவர்கள் செய்திருந்த பொழுது அந்த சமயத்துல வேற வர்ணத்தை அவனுடைய ஸ்வதர்மத்தை விட்டுட்டு இன்னொரு ஒரு தர்மத்தை கடைபிடிச்சுட்டு இருந்தான். சோ நிருபலிங்க தரம், அரசனுடைய ஒரு ஒரு அவனுக்கு உரிய ஒரு லட்சணங்களை அவன் போட்டு இருந்தான் அப்படிங்கிறத பாக்குறார். சோ கலிம் திக்விஜயே க்வசித் திக்விஜயே, ஏதோ ஒரு சமயம்
ஒரு திக்விஜய யாத்திரை செய்யும் பொழுது வீரஹா வீரனான மிகுந்த பராக்கிரமசாலியான பரீட்சித் வீரஹா ஓஜசா தன்னுடைய ஒரு பராக்கிரமத்தினால கலின் நிஜக்ராக கலியை நிஜக்ராக தன் வசப்படுத்தினான் நிகிரகீதவான் தன்னை அடக்கினான் அர்த்தம் நிஜக்ராகன அடக்கினான் அந்த கலி எப்படி இருந்தான்னா நிருபலிங்க தரம் அரசனுடைய அரசனுக்குரிய ஒரு லட்சணங்களை கொண்டவனாகவும் பதா தன்னுடைய காலால் கோ மிதுனம் கிணந்தம் தன்னுடைய காலால் பசுமாட்டையும் காலை இரண்டையும் காலால் ஹிம்சைப்படுத்துகின்றவனாக கொள்கின்றவனான சூத்ரம் நிருபலிங்க தரம் அரசனுடைய ஒரு லட்சணத்தை கொண்ட ஒரு நாலாவது வர்ணத்தாரா இருக்கக்கூடிய கலின் கலிபுருஷனை ஓஜசா தன்னுடைய பராக்கிரமத்தினால நிஜக்ராக கைப்பற்றினான் வசப்படுத்தினான். இப்போ கலி அங்க வந்து சுத்தின் இருந்தா ஒரு மாட்டை வந்து கொல்றத பார்த்த உடனே பரீட்சித்துக்கு தாங்கல பொறுக்கல அதனால பரீட்சித் அவனை உடனே பிடிச்சுட்டான். பிடிச்ச உடனே சௌனகர் கேக்குறாருங்க என்ன இது திடுதிப்புன்னு வந்து ஒரு கதையை சொன்ன மாதிரி இருக்கே நமக்கு வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட்ங்கிறது தெரியணுமோ இல்லையோ அதனால சௌனகர் வந்து நடுவுல கேட்கணும். சூத பௌராணிகர் மாவட்டத்துக்கு சொல்லிட்டே போவார் அவர் ஏதோ ஒரு நிலைமையில இருப்பார் அப்பப்ப பிடிச்சு வந்து இல்ல இல்ல இந்த விஷயத்துல சொல்லுங்க நீங்க ஏதோ கதையை வந்து டிரான்ஸ்கிரஸ் பண்ண வேண்டாம் கண்ணனுடைய கதைக்கு உகந்ததாக இருந்ததுன்னா அப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற ஏன்னா பாகவதத்தினுடைய ஒரு பர்பஸே அதுக்கு மத்த புராணங்கள்லாம் இருக்கே மகாபாரதம் இருக்கு மத்த புராணங்கள் இருக்கு எனக்கு அது இப்ப தேவையில்லை கிருஷ்ண கதாஸ்ரயமும் வர் வழுக்கி கொண்டு வரதுக்காக இங்க வந்து பேச்சு நடுவுல சௌனக உவாச்ச கசஹேதோர் நிஜக்ராக கலிம் திக்விஜயே என்றபக நிரு தேவ சின்ன திருக் சூத்ரஹ கோசௌ காம்ய பதா அகனத்து தத் கத்யதாம் மகாபாக யதி கிருஷ்ண கதாஸ்ரயம் அதவா அஸ்ய பதாம் போஜ மகரந்த லிஹாம் சதாம் கண்ணனுடைய கதையை ஆசிரியச்சு இருந்ததுன்னா நீங்க மேல ப்ரொசீட் பண்ணலாம் இல்லைன்னா அதை இப்படியே இங்கேயே நிறுத்திட்டு வேற எதுக்காவது போங்கோங்கிறார் இல்லையா அந்த கண்ணனுடைய பாகவத பக்தனா இருக்கக்கூடிய சதாம் கதாஸ்ரயம் சேது நல்லவர்களினுடைய அவனுடைய பதாம்போஜ மகரந்த ஆஸ்வாதம் செய்யக்கூடிய அந்த சதாம் நல்லவர்களினுடைய ஒரு கதையா இருந்தா சொல்லுங்க தத் கத்தியதாம் ஏன்னா அதுக்கு வந்து அடுத்த ஸ்லோகத்துல பியூட்டிஃபுல்லா எதுக்காக இப்படி திடீர்னு நடுவுல சௌனகர் சொல்லணும்ங்கிறதுக்கு ஜஸ்டிபிகேஷன் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கணும். சோ இப்ப முதல்ல அவருடைய கேள்வியை பார்ப்போம் கஸ்ய ஹேதோஹோ நிஜக்ராஹ கலிம் திக்விஜயே நிருபஹா நிருபஹா அரசன் கலிம் கலியை திக்விஜயே திக்விஜய யாத்திரை செய்யும் பொழுது கஸ்ய ஹேதோஹோ நிஜக்ராஹ எதுக்காக பிடிச்சார். சோ அயம் அர்த்தஹா கலிம் கஸ்மாத் ஹேதோஹோ கேவலம் நிஜக்ராஹ நது ஹதவான்னு கேட்டுக்கிறார். உடனே அவனுக்கு ஒண்ணு இருக்க வேண்டிதானே கேள்வி நமக்கு அதானே எதுக்காக இத்தனை நாள் வந்து இந்த கலிய வந்து விட்டான் தானே மகாத்மியத்துல பார்த்தோம் நம்ம பரீட்சித்து என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தார் கலியை என்னத்துக்காக இவ்வளவு பரவ விட்டார் அப்பவே கலிய புடிச்ச மாத்திரத்திலேயே புடிச்சு கொண்டு இருக்க வேண்டிதானே அப்படின்னு கேட்டா அதுக்காக இங்க வந்து கிமர கஸ்ய ஹேதோஹோ நிஜக்ராஹன்னு கேக்குற எதுக்காக வெறும்ன கேவலம் நிஜக்ராஹ பிடிச்சார் நதோ ஹதவான் ஏன் கொல்லலன்னு கேள்விங்க. அந்த கலிபுருஷன் எப்படி இருந்தான்னா கோ அசௌ சூத்ரஹா நிரு தேவ சின்ன திருக்கு காம் யஹ பதா அகனத் யஹ யவன் காம் பசுமாட்டை பதா அகனத் காலினால் கொன்றானோ சஹ அசௌ சூத்ரஹா நிரு தேவ சின்ன திருக்கு அரசனுடைய ஒரு நிருதேவஹாங்கிறச்சு அரசன் அரசனுடைய சின்னத்தை திருக்கு போட்டுக்கொண்டு இருக்கும் ஒரு சூத்ரஹா அதிகுத்சிதகான்னு சொல்ற ரொம்ப நீச்சமான ஒரு காரியத்தை பண்றான். ஒரு மாட்டை போய் காலால முதல்ல தொடக்கூடாது கண்ணில் கையால தொட்டு கண்ணில் ஒத்திக்க வேண்டிய ஒரு பசுமாட்டை காலால ஒருத்தன் கொல்றான்னா அவன் ரொம்பவும் ஒரு ஒரு நீச்சமான ஒரு பர்சனா தான் இருக்கணும். ஆகையினால அவன் யாருன்னு கேக்குற. சோ கஸ்ய ஹேதோஹோ நிஜக்ராஹ கலிம் திக்விஜயே நிருபஹா நிரு தேவ சின்ன திருக்கு நிரு நரர்களுக்கு நடுவில் மனுஷியர்களுக்கு நடுவில் தேவனை போல் இருக்கக்கூடியவன் அதனால நிரு தேவங்கிறது அரசன் ஒரு அரசனுடைய சின்ன லட்சணத்தை தரித்து கொண்டிருக்கும் ஒரு சூத்ரனானவன் இவன் யாரு
எவன் இந்த பசுமாட்டை காலால் கொன்றானோ. ஹே மகாபாக மகாபாக பூஜ்யமானவரே எனக்கு கூறுங்கள்னு கேட்கிறார். தத் கத்தியதாம் சொல்லுங்கோ யதி கிருஷ்ண கதா ஆசிரயம். கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய கதையை ஆசிரயிச்சு இருக்குமேயானால், பகவத் சம்பந்தமாக இருக்கும் கதையானால் எனக்கு கூறுங்கள். அல்லது அதா அஸ்ய அஸ்யங்கரிச்சே விஷ்ணோஹோ பதாம்போஜயோஹோ மகரந்தஹா தம் லிஹந்தி ஆஸ்வாதயந்திங்கிற அந்த திருவடிகளினுடைய திருவடிங்கிற தாமரை, அந்த தாமரைக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய மகரந்தம் ஒரு சுவை ஒரு தேன், அந்த தேனை சுவைக்கும் சதாம் மகத்துக்கள் சத்துக்கள் சாதுக்கள், அந்த சாதுக்களினுடைய கதா ஆசிரயம்னு அன்வைக்கணும். இந்த சதாமங்கிறச்சு சதாமங்கிறது இந்த கதா ஆசிரயத்தோடு அன்வைக்கணும். அப்போ அஸ்ய விஷ்ணோகம் இந்த விஷ்ணுவனுடைய பதாம்போஜ தாமரை திருவடியின் தேனை சுவைக்கும் மகத்துக்களினுடைய கதையை ஒட்டி இருந்ததுன்னா அதை எப்படி இருந்ததுன்னா எனக்கு சொல்லும். சோ ரெண்டுதான், ஒண்ணு பகவானுடைய கதையா இருக்கணும், அல்லது பகவத் பக்தாளனுடைய கதை பாகவதாளனுடைய கதையா இருக்கணும். இந்த பாகவதத்தினுடைய ஒரு டெபினிஷன் நம்ம வந்து எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷனை பார்த்தப்போவே சொன்னோம், பகவதா இதம் பாகவதம். அதனால பகவதா இதம்ங்கிறச்சு இந்த பகவதா இதம் சரித்திரம்னு எடுத்துக்கலாம், அல்லது பகவதா இமே பாகவதாகனு எடுத்துக்கலாம். அதனால பாகவதர்களுடைய ஒரு கதையா இருக்கலாம், பகவானுடைய கதையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணுதான் எனக்கு வேணுங்கிற ரீஎம்பசைசிங் இந்த பல்லவிக்கு வரணுங்கிறது இருக்கும் இல்லையோ, அது மாதிரி தத் கத்ததாம் மகாபாக யதி கிருஷ்ண கதாஸ்ரயம் அதவா அல்லது பத அஸ்ய பதாம்போஜ மகரந்த லிஹாம் சதாம் லிஹாம்னு ஆஸ்வாதயதாம் சதாம் கதா ஆஸ்ரயம் சேத்து கத்தியதாம் கிம் அந்யைஹி அசதாலாபைஹி ஆயுஷோ யத் அசத்வயஹ க்ஷுத்ர ஆயுஷாம் ரிணாம் அங்க மர்த்தியானாம் ரிதம் இச்சதாம். நமக்கெல்லாம் வந்து ஆயுஷுங்கிறது ரொம்ப குறைச்சல், இத்தினூண்டு கொடுத்துருக்காரு நமக்கு ஆயுஷ் பரிமிதம் வந்து இருக்கிறது ஒரு 100 வயசுன்னு வச்சுப்போம், 50 வருஷம் நமக்கு வந்து ராத்திரியில போயிடுறது. அந்த 50 வருஷத்துல ஒரு ஒரு கால்வாசி எடுத்துட்டோம்னா அதுல வந்து ரோகத்திலையும் இதுலயும் அழுகையிலையும் என்னத்திலயோ போயிடுறது, நமக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல நமக்கு வந்து போயிடுறது. அதுக்கப்புறம் பாக்கி இருக்கக்கூடியது வெரி வெரி லெஸ். இதுல வந்து போய் நீ வஸ்தியா நான் வஸ்தியா நீ இது பெட்டரா அது பெட்டரான்னு என்னமோ நம்ம வந்து சிந்தனைகள்ல நம்ம வந்து வீணாக்குறோம் நம்மளுடைய லைஃப்ல. அதனால க்ஷுத்ர ஆயுஷாம்ங்கிறார், பகவானை பத்தி சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு நிமிஷம்ங்கிறது நம்மளுடைய நாள் ஒரு ஒரு நாளை வந்து ஒரு ஒரு அளவுகோல் மாதிரி வச்சுட்டு பாத்துக்கோங்க. ஒரு நாள்ல எத்தனை நேரம் எத்தனை நிமிஷங்கள் நம்ம வந்து சிந்தனை பண்றோம்னு அந்த பர்சன்டேஜ் என்டயர் லைஃப்ல யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு வீணாக்குறோம்னு நமக்கு தெரியும். எனக்கு கொடுத்துருக்கிறது இவ்வளவுதான், பிறந்தாச்சு சாவ போறோங்கிறது நிச்சயம், அது வந்து 100ங்கிறது இன்னைக்கு யாரும் 100 பார்த்தவா கம்மி. அப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு இன்னும் குறைச்சல் குறைச்சலா இருக்கு நமக்கு லைஃப்னு பாத்துக்கோங்க. அதுல பாதி ராத்திரியில தூக்கத்துல போயிடுறது, பாக்கி இருக்கிறது க்ஷுத்ர ஆயுகு. அதுதான் இங்க சொல்றார் க்ஷுத்ர ஆயுஷாம் க்ஷுத்ர ஆயுஷாம் மர்த்தியாம் மர்த்தியானாம் மர்த்தியானாம்னா மிருத்யு யார் யாருக்கு இருக்கோ அவர்களை வந்து மர்த்தியகாங்கிற. சோ டெஃபினிட்டா வந்து டெத்துங்கிறது இஸ் எ சர்டனிட்டி ஹியர். அதனால க்ஷுத்ர ஆயுஷாம் குறைவான ஆயுஷை உடையவர்கள் ஆயுளை உடையவர்கள் மர்த்தியானாம் மனுஷியர்கள். ஆனா இதுல என்ன நம்ம ஆசைப்படுறோம்னா ரிதம் இச்சதாம். ரிதம்ங்கிறச்சு சத்தியம், சத்தியம்ங்கிறது மோட்சம், நமக்கு வேணுங்கிறது என்ன ததாபி ரிதம் சத்தியம் மோக்ஷம் இச்சதாம்ங்கிறார். மர்த்தியானாம்ங்கிறச்சு மரண தர்மவதாம்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ற, மரணம்ங்கிற ஒரு தர்மத்தை கொண்டவர்கள் மனுஷியர்கள் மர்த்தியாக மரணத்தை கொண்டவர்கள். என்ன ஆசைப்படுறோம்னா ரிதம் இச்சதாம், சத்தியத்தை விரும்புறோமா. சத்தியம்ங்கிறது என்ன, சத்தியம் மோக்ஷம்னு அர்த்தம். சோ மோக்ஷத்தை விரும்பக்கூடியவர்கள் இத்தினூண்டு ஆயுச வச்சுண்டு பாக்கி இருக்கக்கூடிய ஆயுச வச்சுண்டு அப்ப என்ன பண்ணணும், அசதாலாபைகி கிம்
கெட்டவர்களுடைய ஒரு ஆலாபம் ஒரு பேச்சுகள்னால இப்ப நமக்கு என்ன பிரயோஜனம்? அந்நியைகி அசத ஆலாபைகி கிம் பிரயோஜனம்னு கேக்குற. கிம் அப்படின்னாலே கிம் பிரயோஜனம், அதனால ஒரு விஷயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைங்கிற. அந்நியைகி கிம் அந்நியைகி அசத்பிகி ஆலாபைகி அசத ஆலாபைகி யது யது ஆயுஷா அசத்வியாங்கிறார். ஆயுஷுக்கு வந்து ஒரு பாக்கி இருக்கிறத நம்ம வந்து போக்கின் இருக்கோம். வியகாங்கிறச்சு ஸ்பெண்டிங்னு அர்த்தம், செலவு. இந்த ஒரு நமக்கு இருக்கக்கூடிய அந்த லைஃப வந்து ஆயுள்ல வந்து நம்ம வந்து வியம் அதை வந்து செலவழிச்சுட்டே இருக்கோம். ஆனா எந்த விதத்துல செலவழிக்கணும்னா நல்ல விதத்துல செலவழிக்கணும், சத்வியயா. வெரஸ் இந்த அசத் ஆலாபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அசத்வியா. ஒரு சுபாஷிதம் உண்டு, காலோகச்சதி தீமதாம் காவ்யசாஸ்திர வினோதேன காலோகச்சதி தீமதாம் வியசனேன துமூர்க்கானாம் நித்ரையா கலகேனவாம். மகத்துக்களுடைய தீமதாம் புத்திசாலிகளுடைய ஒரு காலம் எப்படி போறதுன்னா காவ்ய சாஸ்திர வினோதேன, காவ்யம் அல்லது சாஸ்திரம் இதை பத்தி இதுதான் அவளுடைய டைம் பாஸ், வினோதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட். இதை வச்சுட்டு தன்னை என்டர்டெயின் பண்ணிக்கிறாளாம். காவ்யசாஸ்திர வினோதேன காலக கச்சதி தீமதாம், மூர்க்கனா இருந்தான்னா வியசனேனது மூர்க்கானாம் நித்ரையா கலகேனவா. வியசனம்ங்கிறது பேட் ஹேபிட்ஸ், கேம்பிளிங் அது இதுன்னுட்டு போறா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கெட்ட பொழுதுபோக்குகள். மேலும் நித்ரையா தூக்கம், பகல் தூக்கம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அது தவிர கலகேனவா சண்டை, எதை எடுத்தாலும் உடனே ஒரு விட்டம்பாருன்னுட்டு ஒரு பிடிச்சுட்டு சண்டை போடுறது. நித்ரையா கலகேனவாங்கினர், அதெல்லாம் அசத்வியா. கெட்ட விஷயங்களில் நம்மளுடைய ஆயுஷா, ஆயுளினுடைய ஒரு கெட்ட செலவு அசத்வியா. எது எந்த ஒரு ஆயுஷா ஆயுளினுடைய அசத்வியா கெட்ட ஒரு செலவு இருக்கோ அப்பேற்பட்ட அந்நைகி அசத் ஆலாபைகி கிம் பிரயோஜனம், அந்த மற்ற கெட்ட பேச்சுக்களினால் அசத்துங்கிறச்சு மோக்ஷத்துக்கு உபயோகம் இல்லாத இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுதான், அதுதான் அசதாலாபகா. அந்த மாதிரி விஷயங்கள்னால நமக்கு இப்ப என்ன பிரயோஜனம்? எதுக்காக சௌனகர் வந்து இத ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா அதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி பார்க்கணும். அஸ்மாகம் அயம் சத்ர பிரயத்னகா அபி, நம்ம இங்கெல்லாம் கூடி இருக்கிறது எதுக்கு? இந்த சத்ரயாகம் பண்றோம், இந்த சத்ரயாகம் பண்றதுக்காக தானே இங்க கூடி இருக்கோம். அயம் சத்ர பிரயத்னஹா அபி ஹரிகதா அமிர்தபானார்த்தஹா ஏவ இத்யாஹ ச அர்த்தாப்யம், அந்த பகவானுடைய கதைங்கிற ஒரு அமிர்தத்தை பருகணுங்கிறதுக்காக தானே இந்த சத்ரயாகத்துல நம்ம எல்லாரும் கூடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுல போய் ஏதோ கிருஷ்ண கதா ஆசிரியம் இல்லாத ஒரு கதையை நீ இப்ப கொண்டு வந்தன்னா சரிபட்டு வராதுங்கிற. கிம் அந்நைகி அசதாலாபைகி ஆயுஷா எத் அசத்வியா க்ஷுத்ர ஆயுஷாம் நிருணாம், நிருணாம் மனுஷியர்கள், க்ஷுத்ரமான ஆயுளை கொண்ட மனுஷியர்கள், மேலும் மர்த்தியானாம் மரணம்ங்கிற ஒரு தர்மத்தை கொண்டவர்கள், ஆனால் மோட்சம் முழுவதும் ஆசைப்படுறாள். ஏன் ஆசைப்படக்கூடாதான் கேட்டு போமே என்ன இப்போ அங்க அங்கங்கிறது சம்போதனம். இவர்களுக்கு அசத்வியா இதெல்லாம் மத்த கெட்ட வியா இதெல்லாம். இஹ உபகூதா பகவான் மிருத்யு சாமித்ர கர்மணி ந கஷ்டித் மிரியதே தாவது யாவத் ஆஸ்தே இஹ அந்தகா. சோ இங்க வந்து மிருத்யுவானவன் இந்த சத்ரயாகத்துல சாமித்ரம் பசு ஹிம்சனம்ங்கிற ஒரு விஷயத்த செய்வதற்காக மிருத்யுவானவன் கூப்பிடப்பட்டிருக்கான். அதனால யாருமே இங்க இப்ப சத்திக்கு ஒரு மரணத்தை அடைய போவதில்லை, சோ நீங்க வந்து சொல்லுங்கோ அப்படிங்கிறார். இஹ உபகூதா பகவான் மிருத்யு, இஹ இந்த சத்ரயாக கர்மாவில் பகவான் மிருத்யு உபகூதா அந்தகஹ யாவது இஹ ஆஸ்தே, இந்த மிருத்துவானவன் இந்த சத்ரயாகத்துல நடக்கிற பசு ஹிம்சனத்துக்காக அந்த பசுக்களினுடைய உசுர எடுக்கிறதுக்காக இப்ப வந்திருக்கான் இந்த மிருத்யு. இங்க அவன் இருக்கிற வரையில் வேற யாரும் இங்க வந்து அழிய போறதில்ல, யாருக்கும் ஒரு மிருத்யுங்கிறது ஏற்பட போறதில்ல. இந்த ஒரு பசு ஹனனத்துக்காக தான் அவன் வந்து கூப்பிடப்பட்டிருக்கான். இல்லைன்னா நம்மளுடைய ஒரு இது போயிட போறது, நமக்கெல்லாம் க்ஷுத்ர ஆயுஷ் அதனால இதை வந்து சொல்ல. வாட் ஹி இஸ் ட்ரைங் டு சே இஸ்
மிருத்து வந்திருக்கிறது இப்ப எங்களுடைய உயிரை எடுத்துட்டு போகிறதுக்காக இல்ல, எங்களுக்கு இருக்கு உயிர். சோ நீங்க வந்து as much as possible கண்ணனுடைய ஒரு கதையை சொல்லுங்கோ, சோ தட் அந்த ரசத்தை நாங்க வந்து ஆஸ்வாதனம் பண்ண முடியும். நாளைக்கே போயிட போறா, அதனால வந்து தர்ம விஷயங்களை சொல்லணுங்கிறது வேண்டாம். எங்களுக்கு வந்து இப்போ கண்ணனுடைய கதையை தான் கேட்கணுங்கிறத வந்து இம்ப்ளை பண்றார் இந்த வார்த்தைகளை வைத்து. சோ அந்த கஹா யமன் யாவத்து ஆஸ்தே, யாவது இஹ ஆஸ்தே, எதுவரையில் இங்கு இந்த சத்ரயாகம் நடக்கும் இந்த கரையில், கங்கை கரையில் ஆஸ்தே இருந்தானோ, தாவத்து அதுவரையில் கஷ்டத்து ந மிரியதே, யாருமே இறக்கவில்லை, இதுவரையில் யாரும் இறக்கல்ல. ஏன்னா அவன் வந்ததோ அவனுடைய காரியமோ எதுக்குன்னா, ந கஷ்ட என இஹ உபகூதஹ பகவான் மிருத்யுஹு சாமித்ர கர்மணி. சாமித்ர கர்மணிங்கிறது சமிதும் சத்ரே சமிதும் சாமித்ரம். சஹா இஹ யஹ மிருத்யு, ஒரு நிமிஷம் இது மாறுறது. யஹ மிருத்யுஹு சஹா இஹ சத்ரே சமிதும் இதம் சாமித்ரம் கர்ம பசு ஹிம்சனம் ததர்த்தம் உபஹூதஹ, ஆகையினால ந கஷ்டித் மிரியதே தாவத் யாவத் இஹ ஆஸ்தே. புரியதா? சோ இஹ உபஹூதஹ பகவான் மிருத்யுஹு சாமித்ர கர்மணி ந கஷ்டித் மிரியதே தாவத் யாவத் ஆஸ்தே இஹ அந்தகஹ, எதுவரையில் இங்க யமன் இருக்கிறானோ அதுவரையில் யாரும் மரணத்தை அடைய போவதில்லை. ஏன்னா இஹ பகவான் மிருத்யுஹு சாமித்ர கர்மணி உபஹூதஹ, அந்த ஒரு பசு ஹிம்சனத்தை வந்து சமணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் கூப்பிடப்பட்டிருக்கான். மேலும் ஏததர்த்தம் ஹி பகவான் ஆஹூதா பரம ரிஷிபிஹி அஹோ நிருலோகே பி ஏத ஹரி லீலா அமிர்தம் வச்சஹ மந்தஸ்ய மந்த பிரஜ்ஞஸ்ய வயோ மந்தாயுஷஸ்ச வை நித்ரயா ஹிரயதே நக்தம் திவாச்ச வியர்த்த கர்மபிஹி. ஏததர்த்தம் ஹி பகவான் ஆஹூதா பரம ரிஷிபிஹி, பரம ரிஷிபிஹி பெரிய ரிஷிக்கள்னால, ஏததர்த்தம் இதற்காக தான் பகவான் ஆஹூதா பகவான் கூப்பிடப்பட்டிருக்கார். எதுக்காகனா இந்த ஒரு நிமிஷம் ஏததர்த்தம் ஹி பகவான் ஆஹூதா பரம ரிஷிபிஹி அஹோ நிருலோகே பீயேத ஹரிலீலா அமிர்தம் வச்சஹ. நிருலோகே ஹரிலீலா அமிர்தம் வச்சஹ பீயேத இதி ஏததர்த்தமேவ பகவான் மிருத்யுஹு ஆஹூதா பரமரிஷிபிஹி. இங்கே கூடி இருக்கக்கூடிய சத்ரயாகத்துக்காக கூடி இருக்கக்கூடிய பரமரிஷிபிஹி ரிஷிகள்னால எதற்காக இந்த பகவான் மிருத்யு கூப்பிடப்பட்டான்னா, நிருலோகே மனுஷிய லோகத்துல ஹரிலீலா அமிர்தம் வச்சஹா பீயேத, ஹரியனுடைய லீலை அப்படிங்கிற ஒரு அமிர்தமான வார்த்தைகளை அவனும் வந்து பருகட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மிருத்யுவை கூப்பிட்டுருக்கான். சோ இந்த சத்ரயாகம் நடக்கிறது, அதுல வந்து பசு ஹிம்சனம்ங்கிறது நடக்கிறது, அந்த பசுக்களுடைய இதை எடுக்கிறதுக்காக தான், உயிரை எடுக்கிறதுக்காக தான் மிருத்யுங்கிறவன் வந்திருக்கான், அந்தகன் யமன் வந்திருக்கான். இந்த யமன் மேலும் இரண்டாவது விஷயம் எதுக்காக வந்திருக்கான்னா, நிருலோகே மனுஷிய லோகத்துல அந்த ஹரி லீலாங்கிற ஒரு அமிர்தத்தை அவன் பருகணும். சூத பௌராணிக்கர் சொல்றத சௌனகர் முதலியவர்கள் கேட்கும் பொழுது அங்க வந்து பல ரிஷிகளும் பல தேவதைகளும் எல்லோரும் வந்து அங்க அசம்பிள் ஆனான்னு நம்ம முதல்ல பார்த்தோம். அதுக்கு மிருத்யுமும் வந்திருக்கான் இங்க. அந்த மிருத்யு எதுக்கு வந்திருக்கான்னா, ஒண்ணு பசுக்கள், இன்னொன்னு இந்த ஹரி லீலாங்கிற ஒரு அமிர்தம் ஒரு அமிழ்த வந்து பருகிறதுக்காக வந்திருக்கானே தவிர, நம்மளுடைய யாருமே இங்க இது வரைக்கும் சாகல்ல, அதனால எல்லாரும் இருக்க போறோம். மந்தஸ்ய மந்த பிரஜ்ஞஸ்ய மந்த ஆயுஷாச்ச வை வயஹா நித்ரயா நக்தம் திவா வியர்த்த கர்மபிஹி ஹ்ரியதே. மந்தஸ்ய மந்தமா இருக்கக்கூடிய ஒருவன், அல்லது மந்த பிரஜ்ஞா சோம்பேறி, மந்தகாங்கிறச்சு பிசிக்கலா ஒரு மந்தமா இருக்கக்கூடியவன். பொது நம் முதல்ல சொன்னேன் இல்லையா, எப்படி நம்மளுடைய ஆயுஷுங்கிறது நக்தம் திவா ராத்திரி பகல்னு, ஐதர் ராத்திரியில தூக்கத்தினால போயிடுறது, நக்தம் நித்ரையா ஹிரியதே, நக்தம் இரவில், நித்ரையா தூக்கத்தினால், ஹிரியதே க்ஷீயதே இந்த ஆயுஷுங்கிறது ஆயுஹு, நக்தம் ராத்திரோ வயஹ ஆயுஹு தது நித்ரையா ஹிரியதே.
ராத்திரியில் இருக்கக்கூடிய ஆயுள்ங்கிறது நமக்கு தூக்கத்தினால போக்கடிக்கப்படுகிறது. திவா அன்னிச்ச பகல் நேரத்தில் எத் வயக என்ன ஒரு ஆயுள்ளானது நமக்கு இருக்கோ தது வியர்த்த கர்மபிஹி ஹிரியதே. வியர்த்தம் வீண் காரியங்களினால், வியர்த்தமான ஒரு காரியங்களினால் நமக்கு அந்த ஒரு இதுவும் போக்கடிக்கப்படுகிறது. வியர்த்தமான காரியங்களினால் ஆயுகு தத் ஆயுகு ஹிரியதே. சோ எத் வயக எந்த ஒரு வயசானது நமக்கு ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஒரு ஸ்லோகம் ஒண்ணு அழகா இருந்தது. வைராகிய சதகத்துல ஒண்ணு சொல்லுவார், ஆயுர் வருஷசதம் நிருணாம் பரிமிதம். அதுதான் சொல்லின்னு வந்தேன், ஆயுர் வருஷசதம் நிருணாம் பரிமிதம் ராத்திரோ தத் அர்த்தம் கதம். ராத்திரியில வந்து அதனுடைய பாதி போயிடுதான். தஸ்ய அர்த்தஸ்ய பாக்கி இருக்கக்கூடிய தஸ்யார்த்தஸ்ய பரஸ்ய அர்த்தம் அபரம் பாலத்துவ விருத்தத்தையோ. ஆயுர் வருஷசதம் ரிணாம் பரிமிதம் ராத்திரோ தத் அர்த்தம் கதம் தஸ்ய அர்த்தஸ்ய பாக்கி இருக்கிற பாதியில பாலத்துவம் விருத்தத்துவம் அர்த்தம் அர்த்தம் பாலத்துவம் விருத்தத்துவத்துல போயிடுறது. சோ பாக்கி இருக்கிறது கால்வாசிதான் இருக்கு. சேஷம் வியாதி வியோக துக்க சகிதம் சேவாதிபிர் நீயதே. பாக்கி பாதி வந்து எப்படி போறதுன்னா வியாதி வியோகம் பிரிவு வியோக துக்கம். இந்த பிரிவுன்னா பிரிவு சரி ஆச்சு நம்ம காரியத்தை பார்ப்போம் இல்லையே, அதுக்காக உட்கார்ந்துட்டு நமக்கு மார்னிங் பீரியட் வேற இருக்கு. அதனால வியோக துக்க சகிதம் சேவாதிபிகி இன்னொருத்தர சேவை புரியறதுக்காக அவ என்ன சொல்லுவாளோ இவா என்ன சொல்லுவாளோ இதுக்காக சில காரியம் பண்றது அதுக்காக சில காரியம் பண்றது சேவாதிபிர் நீயதே. ஜீவே வாரித வாரி தரங்க சஞ்சல தரே சௌக்கியம் குத பிராணினாம்னு கேக்குறேன். பிராணிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜீவனத்துல எங்க இருந்து ஒரு சௌக்கியம்ங்கிறது இருக்கு? சௌக்கியம்ங்கிறது இப்ப சொன்னாரு ரிதம் சத்தியம் சுகம் மோக்ஷம் அப்படிங்கறத பத்தி எங்க இருந்து விருப்பப்படுறது? அப்படியே ஒருத்தன் விரும்பினான்னா அவனுக்கு வந்து உகந்ததா நீங்க கதைய சொல்ல வேண்டாமா, என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கேளேங்கிறதுக்கு வராருங்க. அதனாலதான் மந்த ஆயுஷா குறைவான ஆயுளை கொண்டவர்கள் அவர்களுடைய மேலும் மந்தசிய சோம்பேறியாக இருக்கக்கூடியவர்கள் மந்த பிரஜா விவேகம் இல்லாதவர்கள் அவிவேகியா இருக்கக்கூடியவர்கள் இவனுடைய ஒரு வயக ஆயுள்ளானது நித்ரையா நக்தம் ஹிரியதே ராத்திரி நேரத்துல தூக்கத்தினால போக்கடிக்கப்படுகிறது. திவா பகல் நேரத்தில் வியர்த்த கர்மபிகி அதே பண்ணி என்ன பண்ணேன்னே தெரியல ஆனா டைம் போனதே தெரியலன்னு நமக்கு வந்து இட்ஸ் அ வெரி காமன் ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைம் போனதே தெரியல டைம் எங்கேயும் போகல வியர்த்த கர்மபிகி திவா ஹிரியதே அவ்வளவுதான். நம்ம ஏதோ ஒரு காரியங்களை பண்றோம் ப்ரையாரிட்டி செட் பண்ணல அதனால வந்து டைம் போறதுன்னு தோன்றது. நம்ம தான் வயம் யாத்தாக காலோன யாத்தாக வயமேவ யாத்தாக நம்ம தான் போயிட்டு இருக்கோம் பட் வி டோன்ட் ரியலைஸ். அதுதான் மந்தஸ்ய மந்த பிரஜ்ஞஸ்ய வயோ மந்த ஆயுஷ்ச வை நித்ரையா ஹிரியதே நக்தம் திவாச்ச வியர்த்த கர்மபிஹி. அடுத்தது சூத உவாச்ச யதா பரீட்சித் குரு ஜாங்கலே அஸ்ருணோத் கலிம் பிரவிஷ்டம் நிஜ சக்கரவர்த்திதே நிஷம்ய வார்த்தாம் அனதிப்ரியாம் ததா ஷராசனம் சம்யுக ஷௌண்டி ராததே. சூத உவாச்சன் ஆரம்பிக்கிறச்சு புரிஞ்சுடுத்தோம் அவருக்கு என்ன சொல்ல வரார் ஷௌனகர் அப்படிங்கறத புரிஞ்சின்றதுனாலதான் இவர் வந்து தத்ர தாவது கலி நிகிரக பிரசங்கம் ஆக கலிய வந்து அந்த நிகிரகம் பண்ணி அந்த பிரசங்கத்துல வரப்போற நீ வெயிட் பண்ண கொஞ்சம் பொறுமையா இருப்போம். கதை கேட்கறச்சு அப்புறம் என்னாச்சுன்னு கடைசியில என்னாச்சுன்னு கேட்போம். சில பேர் எல்லாம் வந்து புக்கு படிக்கிறச்சு லாஸ்ட் பேஜ முதல்ல படிச்சிருவோம். அப்படி இல்ல பொறுமையா கேட்கணும்னு அர்த்தம் இங்க. அதுக்காக தான் யதா வரிக்ஷித் குருஜாங்கலே அஸ்ருணோத்து பிரவிஷ்டம் கலிம் நிஜ சக்கரவர்த்தித்தே. நிஜ சக்கரவர்த்தித்தே ஸ்வசேனையா பாலிதே தேசே. தான் சக்கரவர்த்தியாக நிஜ சக்கரவர்த்திதேங்கிறது தன்னுடைய சக்கரம் சேனையானது வர்த்தித்தே பரிபாலிக்கும் பொழுது அந்த தேசத்தில் சோ நிஜ சக்கரவர்த்தித்தே தன்னுடைய சேனையினால் பரிபாலி சேனையினால் பாலிக்கப்பட்ட தேசத்தில் பிரவிஷ்டம் கலிம் கலி நுழைஞ்சுட்டான் நுழைந்து விட்டான் கலி என்பதை கேட்டுவிட்டு அந்த தேசம் அவனுடைய நிஜ சக்கரவர்த்தித்தே குரு ஜாங்கலேங்கிறது அவனுடைய தேசத்தினுடைய பேர் அது குரு ஜாங்கலங்கிற தேசம். அந்த தேச விசேஷத்தில் பிரவிஷ்டம் கலிம் அஸ்ருணோத் யதா எப்பொழுது பரீட்சித்தானவன்
தன்னுடைய தேசத்தில் தன்னுடைய சேனையினால் பாலிக்கப்பட்ட தேசத்தில் குரு ஜாங்கல என்னும் தேசத்தில் பிரவிஷ்டம் கலிம் அஸ்ருணோத்து கேட்டானோ ததஹ வார்த்தாம் அனதிப்ரியாம் வார்த்தாம் நிஷம்ய தனக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதிப்பிரியம் பிடித்தது ரொம்ப மிகவும் பிரியமானது அனதிப்பிரியம்னா கிஞ்சித்து பிரியம் கிஞ்சித்து அப்பிரியம் ரொம்ப பிரியமாவும் இல்லை ரொம்ப அப்பிரியமாவும் இல்லை அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கிறான் கேட்டுட்டு சம்யுக ஷௌண்டிஹி ஷராசனம் ஆததே ஷராசனம் தன்னுடைய வில்லை ஆததே எடுத்துக்கொண்டார் யாரு பரீட்சித் சோ பரீட்சித்துக்கு இங்க என்ன அட்ஜெக்டிவ்னா சம்யுக ஷௌண்டிஹி சம்யுகாங்கிறது சம்யுகம் யுத்தம் யுத்தத்தில் ஷௌண்டிஹி பிரகல்பா தட் இஸ் கோவிதான்னு படிச்சோமே அதேதான் தேர்ச்சி பெற்றவன் ஷௌண்டிஹின்னா சோ சம்யுகே ஷௌண்டிஹி யுத்தே பிரகல்பா யுத்தத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவனான இந்த பரீட்சித் எப்பொழுது தன்னுடைய தேசத்தில் கலி நுழைந்து விட்டான்ங்கிறத கேட்டானோ கேட்ட மாத்திரத்துல இந்த ஒரு ஒரு விஷயத்தை கொஞ்சம் பிரியமில்லாத இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே பிறகு தன் கையில் தனுசை ஏற்றுக்கொண்டான் ஷராசனம் ஷராசனம் ஆததே ஷரம் அம்பு அம்புனுடைய ஆசனம் வில்லு ஷராசனம்ங்கிறது வில் வில்லை ஆததே ஏற்றுக்கொண்டான் எதற்காக ஏற்றுக்கொண்டான்னா துஷ்ட நிகிரகார்த்தம் யுத்த கௌதுக சம்பத்தேகே நிஷம்ய இது என்னன்னா கலி வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே எதுக்காக கிஞ்சித்து பிரியம் கிஞ்சித்து அப்பிரியம்னு சொன்னார்னா ஒரு வீரனுக்கு அடையாளமே யுத்தத்துல அவனுக்கு சந்தோஷம் இருக்கணும் ஒரு யுத்தம்னு வர்றச்சே யூ ஷுட் பி ஹாப்பி டு கோ ஃபார்வர்ட் அந்த க்ஷத்ரியனுடைய ஒரு தர்மம் அது ஆகையினால தன் தர்மத்தை வந்து தான் கடைபிடிக்கிறோங்கிற ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் அதனால கிஞ்சித்து பிரியம் ஆனா கலி புருஷன் நுழைஞ்சு இங்க வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்கிறதுனால கிஞ்சித்து அப்பிரியம் அதனாலதான் அனதி பிரியம்ங்கிறார் அனதி பிரியம் ரொம்ப மிகுதியான பிரியத்தை கொண்டதான இல்லாமல் இருக்கும் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு நிஷம்ய அதற்கு பிறகு தன் கையில் வில்லை எடுத்துக்கொண்டான் அதனாலதான் சம்யுக ஷௌண்டிகின்னு போடுறார் யுத்தத்துல அவன் பெரிய தேர்ச்சி பெற்றவன்ங்கிற காரணத்தினாலதான் அவனுக்கு கிஞ்சிது பிரியம் அபி ஒரு நல்ல சண்டை வந்தது ஜென்ரலி நமக்கு ஒரு சமானமான வீரனா இருந்ததுன்னா அவர்களோட சண்டை போடுறதுக்கு ஒரு ஒரு ஆசையா இருக்கும் பரசுராமர் வந்து மகாவீர சரித்திரத்துல உத்தராம சரித்திரம் எழுதினவர் பௌபூதி அவர் மகாவீர சரித்திரம்னு ஒரு நாடகம் எழுதினார் அதுல வந்து பரசுராமர் வந்து ராவனை பார்த்த உடனே சொல்லுவார் ரொம்ப ஆசையா இருக்கு அதே சமயத்துல ஒரு வீரனை பார்த்தோங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கு ஒரு குரோதமும் வர்றது என்னடா நம்ம குருவனுடைய ஒரு தனுச வந்து இவர் உடைச்சிட்டாரு சிவனுடைய தனுச உடைச்சிட்டாரே ராமர் அப்படிங்கிற ஒரு கோபமும் வருதுபா அதுதான் அந்த ஒரு ஒரு வாரியர் ரெகக்னைசஸ் அனதர் வாரியர் அந்த ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல அதுதான் இங்க அனதி பிரியம் கிஞ்சித்து பிரியம் கிஞ்சித்து அப்பிரியம் ரைட்டா சோ யுத்தே ஷௌரிஹிங்கிற யுத்தே சம்யுக ஷௌண்டிஹிக்கு பதில சம்யுக ஷௌரிஹின்னு ஒரு பாட்டாந்தரம் இருக்கு அதுல வந்து ஷௌரிஹின் இருந்ததுன்னா யுத்தத்துல கண்ணனுக்கு துல்லியமாக இருக்கக்கூடியவன் எடுத்துக்கணும் சோ யதா பரீட்சித் குருஜாங்கலே அஸ்ருணோத் கலிம் பிரவிஷ்டம் நிஜ சக்கரவர்த்தித்தே நிஷம்ய வார்த்தாம் அனதிப்பிரியாம் ததஹ ஷராசனம் சம்யுகே சம்யுக ஷௌண்டிர் ஆததே ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே